அனைவரின் சார்பாக ஜியமணி அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஸ்டார்டிங்ல ஒரு இவர் ஐயா கேட்கணும்னு நினைச்சாரா தெரியல, டைம் ரொம்ப கிராஸ் ஆச்சுனால கேட்கல. பாலு சென்னை அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு ஐயா இருந்த இடத்துல ரெண்டு ஐயாட்ட இந்த இந்த பதில் ப்ரொஜெக்ட் பண்றேன். இறைவன் தெய்வம் கடவுள் டிஃபரன்ஸ் பிளீஸ் ஐயா. எல்லாமே எனக்கு ஒன்னாதான் தெரியுது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்றோம். இறை அவன் சொல்லலாம், கடந்து செல் அப்படின்னு சொல்லலாம், அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். எல்லாமே தெய்வத்தை குறிக்குது, இறைவனை குறிக்குது, இப்படின்னா வச்சுக்கலாம். பிரியாணி பொங்கல் சாப்பாடு அப்படின்னு இந்த வார்த்தைகள்னால நமக்கு ஒன்றும் பெரிய வார்த்தைகள் ஒவ்வொன்றது மைனூட் வேரியேஷன் வருதா என்னன்னு தெரியல. பட் நம்மளை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றா எடுத்துக்கலாம். சரி, ஸோ கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் வந்திருக்காங்க. ஸோ பாலு தான் வந்திருக்காரு. அவரையே கேட்டுருவோம், அவரே என்ன அவரையே கேட்கலாம், அவரே சொல்லிடுவாரு. எஸ் பாலு வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க. ஒண்ணு இல்ல, எதுக்காக கேட்டேன்னாக்கா, திருக்குறளே ரெண்டு வருது, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார்னு ஒண்ணு வருது. அங்க இறைவன் சொல்றாரு. அதே மாதிரி முயற்சி தெய்வத்தால் ஆகாதுன்னு, முயற்சி தன்னை வருத்து கூலி தரும் தெய்வம். ஒரு எத்தனை இறைவன் சொல்றாரு, ஒரு எத்தனை தெய்வம் சொல்றாரு, அதுக்காக தான் கேட்டேன். அப்புறம் வந்து அந்த ஹெட்டிங் வந்து கடவுள் வாழ்த்துன்னு சொல்றாங்க. கடவுள் வாழ்த்துன்னு வர வாய்ப்பு இல்லை, இறைவன் வாழ்த்தாதான் இருக்கும். ஏன்னாக்கா அந்த எப்பயுமே ஒரு குரல்ல பார்த்தா அந்த வார்த்தை வந்துடும், அதுதான் வந்து தலைப்பா வச்சிருப்பாங்க. கடவுள்ன்ற வார்த்தையே இல்லை அந்த 10 குரல்ல, இறைவன்ற வார்த்தை இருக்கு. அது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஆக்சுவலா இறைவன் வாழ்த்துன்னு தான் இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்ட்ரவர்சி. இருந்தாலும் அந்த கடவுள்ன்றது நீங்க சொன்ன மாதிரி கடந்து உள்ளே செல் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. பிரபஞ்ச அறிவு தான் வந்து இறைவன். தெய்வம்ன்றது நம்ம வந்து யாரையாச்சும் ஒருத்தர் உயர்வா நினைச்சுக்கிட்டா அது அது வழிபாடுகளுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஏதாவது ஒருமுகப்படுத்துறதுக்காக பற்றுகப்பட்டிருக்கான், பட்டினிய பட்டினி பற்றுகப்பட்டு விட மாதிரி அந்த அந்த ஆக்சுவலா வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து ஒருமுகப்படுத்திட்டு விட்டுற சமயத்துல நம்ம இறைத்தன்மை அடைவோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் எல்லாம் வந்து கிடையாது. அதான் சொல்றேன், துறவுல வந்து அதான் சொல்றேன், அந்த தெய்வத்துக்கிட்ட பற்று வைக்கிறதே வந்து இதுக்காக தான், அந்த இறைவன் அடியை செய்யறது, யாராவது இறைவனோட கலந்துடுறது இல்ல இறைத்தன்மையை உணர்றதுன்னு. அப்ப வந்து அவங்க வந்து பிறவி பெருங்கடல் நீந்தா இறைவன் அடி செய்யறாதார், அதனால வந்து ஒரு டூல் மாதிரி ஏனியத்தை ஏனிய வந்து இல்ல ஒரு போட்டு மாதிரி இந்த கடை இந்த சைட்ல இருந்து அந்த சைடு நம்ம போனோம்னாக்க போட்டு தேவைப்படுது இல்லைங்களா. அப்ப அந்த போட்டு மாதிரி வந்து தெய்வத்தை யூஸ் பண்றது, ஒன்ஸ் அந்த கரை போயிட்டாக்க நம்ம இறைவன் அடி சேர்ந்த மாதிரி அப்படின்னு ஒரு இதுதான். ஓகே, தேங்க்யூ. நன்றி. உங்களை மியூட் பண்றேன். வணக்கம். சதாசிவம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
எப்படி இருக்கீங்க? இருக்கறோம் நானே சோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாம் ஐயாவோட இப்ப கண்டினியூஷன் கேள்விதான். அவுட் ஆஃப் சிலபஸ் தெரியல. எல்லாத்தையுமே காட்டுது நமக்கு. அப்ப எங்கட ஞானமும் தோட்டுக்கு உட்பட்டு எல்லாம் தாட் எல்லாம் நம்ம வாழவே முடியாது. தாட்டு தான் எல்லாத்தையுமே காட்டுது. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதான ஞானம் தோட்டால பண்ண முடியாது. மற்ற சும்மா சயின்டிபிக் இதுகளை யோசி கேட்க அந்த பிரபஞ்சத்தின்ட என்ன எப்ப வென் இட் ஸ்டார்ட்டட் அண்ட் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் எக்ஸ்பெரிமென்ட் தே வில் நெவர் ஃபைண்ட் இட். அது சரி, அது என்னன்னா அப்படி ஒரு தாட் வருது, கேள்விகளும் வருது, தாட்டா தானே வருது. நீங்க கேக்குற சயின்டிபிக் கேள்விக்கு நான் எப்போ தோன்றுச்சு அப்படிங்கறது எனக்கும் தெரியல. பட் வந்து நம்ம தாட்டுனாலதான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு இருக்கோம். தாட்டு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. தாட்டு தான் எல்லாத்தையுமே காட்டுது. இந்த பிரபஞ்சத்தையும் காட்டுது, நம்ம கேள்வி வர்றது இந்த தாட்டு தான், எல்லாமே தாட்டு தான். அப்ப தோட்டாலே ஞானத்தை அடைய முடியாதுன்றதை உணர்ந்தா சரி. அவ்வளவுதான், ஞானத்துல தாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். என்ன விளங்க இல்லை, இன்னொரு சொல்லுங்க. தாட்டை ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம கொண்டு வரல, அதுவாக தான் வருது. தாட்டை நிர்வாகம் பண்ண முடியாது, அதோட போராட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட். தாட்டு நேச்சுரல்னு புரிஞ்சிட்டீங்களும் ஓகே, அவ்வளோதான். தாட் நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்சு, தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம், என்லைட்மெண்ட் எல்லாமே. புறத்துக்கு வர தோற்றம் அதை அப்படித்தான் இல்ல, தாட்டுனாவே எல்லாம் தாட்டு தான். புறம் சம்பந்தப்பட்ட தாட்டா தான் அந்த தேவனா திங்கிங்கா மாத்தி நம்ம செயல் செய்ய வேண்டியதுதான். திங்கிங் வந்து நாங்களாக கொண்டு வரோம். தாட்டுங்கிறது நேச்சர், திங்கிங்கிறது நாமளா பண்றோம். ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ். ஓகே. தேங்க் யூ. உங்களை மியூட் பண்ணிருக்கோம். மாதவன் தண்டபாணி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? எல்லாருக்கும் சிறப்பா ஒரு வேலை முடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா ஐயா, ஆமா ஐயா. ஐயா கிட்ட சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய ஒரு இன்னைக்கான கேள்வி, நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குங்க அப்பா ஐயாவுடைய இதை வந்த உடனே உங்களுடைய அறிவுரைகள் எல்லாத்தையும் இது பண்ண உடனே ஒரு ஒரு அறிவு வரும், ஒரு இது வரும். அதனை கார அறிவு, அதாவது அது வந்து கான்சியஸ் மைண்ட்ல நடக்கிறதா அல்லது சப்கான்சியஸ் மைண்ட்ல நடக்கிறது, என்னுடைய மனம் என்பதை சீர் செய்யறதுக்கே என்னுடைய மனத்தை தான் நான் இப்ப பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஐயாவுடைய புரிதலை தெரிந்து கொள்றதுக்கு, நான் புரிந்து கொள்வதற்கே எனக்கு என்னுடைய மனம்தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த கருத்தை உள்ள வாங்குது, அது அதுக்கு அதுக்கப்புறம் அதை வச்சு சிந்திக்குது, அதுக்கப்புறம் அது பயிற்சி பண்ணி பார்க்குது, எக்ஸ்பிரிமெண்டல் ஐடியாஸ் எல்லாம் வருது. அந்த தாட் எல்லாமே என்னோட அகத்துக்கும் பலனடிக்கிற மாதிரி இதுலயா இருக்கு சில தாட்ஸ். நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து நம்முடைய கான்சியஸா நம்ம அறிவுல புரிஞ்சுக்கிறோம். அறிவு தான் புரிஞ்சுக்கணும் அல்ல, புரிந்து கொண்டு செயல்படுவது நமது அறிவு. நம்ம அறிவு தான் புரிஞ்சுக்குது. என்ன புரிஞ்சுக்குதுன்னா மனசை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, மனசுல வரக்கூடிய தாட் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு அறிவு புரிஞ்சுக்குது. அப்ப மனசு வந்து என்ன சொன்னாலும்
அது மாதிரி அந்த மனசு வந்து என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வந்தாலும் அறிவு வந்து அது அப்படிதான் இருக்கும், அதை விட்டு போகும். அறிவு அதை சண்டை போடாது, அறிவு வந்து தாட்டோட சண்டை போடாது, தெரிஞ்சுக்குது. இப்போ தாட் நம்ம இல்ல, அது ஸ்பான்டியஸா தானா வருது, தானா போயிடுது. நம்ம அங்க நிர்வாகம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லங்கறத அறிவு புரிஞ்சுக்குது. அப்ப மனம் என்பது தாட்ஸ் குடுக்கற மனம் என்பது வேறு, அத பத்தி சிந்தனை பண்ற அறிவு என்பது வேறு இல்லையா? ஒட்டு மொத்தமா மனம்னு சொல்றோம், அத வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். அப்படியே கேட்டீங்கன்னா மனம் அப்படிங்கிறது பலவற்றையும் காட்டுவது மனம், எல்லா ஆப்ஷனையும் காட்டாது. இது வந்து மனம், அதுல உன்னை தேர்ந்தெடுக்கிறது செயலுக்காக உன்னை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்தி. புத்தி என்ன தேவைப்படுத்தி புறத்திலேயே அகத்திலேயே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது சித்தம். ஆமா, அதுக்கான எனர்ஜி கொடுக்கறது சித்தம். இதெல்லாம் வந்து நம்ம அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த புத்தி தான், அறிவு தான் புரிஞ்சுக்குது, அறிவு தான் அதுல இருந்து விடுபடுது. ஓகேங்க, ஓகே, அருமையான விளக்கம். ஓகே, இல்ல நானு அந்த ஐம்புலன் வழியால தான் எல்லாத்தையும் உணர்றோம். ஐம்புலன்கள் வந்து நேரா அது மனத்துல தான் போகுது, மனம் வந்து இது பண்ணுது. நான் வேற ஒரு இதுல இருந்தேன், புத்தி சித்தம் அகங்காரம் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம பாக்குறோம் ஐயாவோட கருத்துக்களை படிக்கிறோம், உங்க அறிவுரைகளை கேட்கறோம்ன்றது வந்து மனம் செய்யுது, ஆனா அதை புத்தி தீர்மானிச்சுக்குது. அது உள்ள வாங்கி அது அறிவா வந்து உள்ள ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாவா வச்சுக்குது. திரும்ப மனம் அந்த கருத்துக்களை பண்ணாலும் அதோட இயல்புல இருக்கும்போது அறிவு வந்து அதை வந்து திருத்துது, அல்லது இந்த பாதைக்கு நம்மள தயார் பண்ணுது. அது அறிவுக்கு அகத்துல வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்குது அறிவு. அது அது வேலையே புறந்தான், அந்த புரிஞ்சதுனால அகத்துல இருந்து விட்டு இருக்கு. நல்லது, நல்லது. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா ஒன்னு சொல்லணும்னு தோணுச்சுங்க. இதுவும் வந்து கொஞ்சம் ஐயாவோட சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் எட்ட வர்றதுதான். இப்ப இந்த சைவ சித்தாந்த சைவ சைவம் சிவமத இதுல வந்து பாடல்கள் உண்டு, அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் நால்வர் பத்தி. இந்த நால்வர் துதின்னு ஒன்னு வரும் திருச்சிதம்பலம்னு சொல்லிட்டு, இவங்க பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தர் வந்து வெப்பு நோய் அழித்தாரு, அவர் வந்து பூழியரும் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான். அவரை கல்ல கட்டி கடல்ல போட்ட உடனே திருநாவுக்கரசர் மேல வந்தாரு. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வட்டொண்டர் பதம் போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. இப்ப நாலுமே ஒரே விஷயம்தான், அவங்க அத்தனை பேர் காலை தொட்டு கும்பிடுற அப்படிங்கிறத பூழியருக்கோன் வெப்பொழித்த புழியருக்கோன் கழல் போற்றி கடல் பாதம், ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அடி என்றால் பாதம், வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி பதம் என்றால் பாதம், ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அது நாலுமே ஒரே விஷயத்த குறிக்கிற மாதிரி வள்ளுவர் சில இடத்துல தெய்வம்னோ சில இடத்துல இறைவன்னோ சில இடத்துல பட்டற்றான்னு நமக்கு மேல இருக்கிற ஒரு ஆள்மேட்டிய குறிக்கிறதுக்காக அவர் பயன்படுத்திய ஒரே தத்துவம். ஜீவமணி ஐயா சொன்னது போல இறைவன் என்றாலும் தெய்வம் என்றாலும் பெரியவன் என்றாலும் முதியவன் என்றாலும் அந்த மாதிரி தமிழுக்கு அவங்க ஆரம்பத்துல மோனோட்டோனஸா ஒரே வேர்ட்ஸ போனா போட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு தமிழர்களுக்கே உண்டான தனிச்சிறப்பு அந்த ஒரு அர்த்தம். ஆனா வார்த்தைகள் வேற வேற இருக்கும், அந்த பண் பாதம் பதம் கழல் அடி தாழ் அது மாதிரி திருக்குறள்ல வந்து வள்ளுவர் வந்து அதை கையாண்டிருப்பாரு. நாம அதை ஒரு ஒரு வேர்டுக்கும் எக்ஸாக்ட் மீனிங் கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுச்சு. சிம்பிள் ஐடியா தான், நீங்க சொன்ன மாதிரி அனைத்துமே இறைவனையா அந்த பெரிய நமக்கு மேல இருக்கிற ஒரு சூப்பர் கான்சியஸ குறிக்குது, அதற்கு வேற வேற பேர் போட்டிருக்கலாம் அவங்க இல்லீங்களா. என்னுடைய கருத்து சொல்றேன், நண்பர் ஒருத்தவங்க ஒரே வார்த்தைய தெய்வம் என்னும் இறைவன் எல்லாம் ஒண்ணுதானே சொல்றாங்க. தெய்வ புலவர் திருவள்ளுவர்னு சொல்றோம், வைவத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானவர் தெய்வத்துள் வைக்கப்படும்னு அவரு சொல்றாரு. எல்லாரும் அந்த நிலைக்கு உயரலாம் அப்படின்றத சூசகமா சொல்லிருக்கலாம். அவங்க அந்த ஐயா கேட்டதுக்கு எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. அப்ப நல்ல பதில், ஓகே, நீங்க சொன்னது ஒரே வரியில சொல்லிட்டீங்க, அது மூணு ஒண்ணுதாங்க கிட்டத்தட்ட அப்படின்ட்டு. சரி சரிங்க ஐயா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேள்விங்க ஐயா, வந்து சில புக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் எழுதுனேன், இப்ப அனுஷ்டான ஆன்மீகம் அது மாதிரி இதெல்லாம்
ஒரு ஒரு நல்ல நான் வேற ஒரு இதுல வந்ததுக்கு அப்புறம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளலார் வந்து ஐந்து திருமுறைகள் நான் வேற சிந்தனையில இருந்தேன், ஆறாம் திருமுறை அகவல்லாம் நான் வேற இதுல இருப்பேன். அந்த மாதிரி ஞானிகளுக்கே உரித்தான அந்த இது. இப்ப என்னை மாதிரி பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட் நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கேட்கறேன், வெளிப்படையா கேட்கறேன் கிஃப்ட். என்னுடைய அன்பர்களுக்கு சீனியர் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டா அந்த மாதிரி இதுல டக்கு டக்குன்னு ஒண்ணு கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு. சைக்காலஜிக்கலா ரொம்ப அற்புதமான நூல் அது. அது வந்து ஒரு சரியான நூல். அது இல்லாம அந்த புக்கு வந்து 250 இருந்த புக்கை நாங்க 50க்கு தான் ஐயா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் 50 தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த அந்த புக்கை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா என்ன காஸ்ட் வருதோ இன்டு 3 தான் செல்லிங் பிரைஸ். அதான் செல்லிங் பிரைஸ்ங்கிறது. லாஸ்ட் இது நான் வாங்குன இல்லையா அப்பலாம் எனக்கு 250 தான் வந்து. இப்ப ரீசன்ட்டா மாத்தி இருக்கீங்க. அப்ப பண்ணிருப்போம் நினைக்கிறீங்க. அது அது 50 னா எனக்கு ஒரு 10 காப்பி கூட வாங்குறேன் நானு. சொல்லுங்க நாளைக்கு அனுப்பிச்சுடலாங்க. நான் அம்மாட்ட பேசிறேன். இது இந்த பெரிய புக் அது மாதிரி சின்ன புக் வேற என்ன எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆனது சிந்திப்போம். சிந்திப்போம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கோட 30 ரூபா இருக்கு. அது வந்து நாங்க 10 ரூபாய்க்கே கொடுக்கலாம்ங்கிற ஐடியா வந்துட்டோம். ஏன்னா அந்த புக்கு சின்ன புக்கு. அது ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அதுல அடக்கி இருக்காங்க. நாம ஓபன் மைண்டடா ஐயாவுடைய கருத்துக்கள் அனைத்துமே வந்து இல்ல எல்லா புக்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் தாட் அண்ட் திங்கிங் அந்த விஷயத்துல அடங்கி போயிடுது. ஒட்டுமொத்த மனசும் தாட்னா என்ன திங்கிங் என்ன புரிஞ்சிட்டாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வேலை. அந்த புக்கு இருக்கீங்க அது கூட நீங்க கூட ஒன்று கொடுங்களேன் நல்லா. அதை ஒன்று புரிஞ்சிட்டாங்கன்னா கூட அனைத்துக்கும் ஃபர்ஸ்ட் சிம்பிளா தாட் அண்ட் திங்கிங் கொடுங்க சார், ஈஸியா எடுத்துக்கோங்க. சின்ன புக்கா இருக்கும், படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அப்புறம் கவலை எடுத்து தீர்வு போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நான் கிஃப்ட்டுக்காக நான் புக்கை கொடுத்தேன். ஒரு 10 புக்கு கொடுத்த இடத்துல ஒருத்தர் வந்து படிச்சுட்டு அதனுடைய பெருமையை உணர்ந்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வந்து அதுக்கப்புறம் 100 புக்கு வாங்கி கொடுத்தாரு எல்லாத்துக்கும். எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த மாணவர்கள் இந்த டீனேஜ்ல இருந்து வந்து அந்த எப்படி நாம படுற கஷ்டம் மாதிரிதான் பட்டிருப்பாங்க. படிக்கல மேல கவனம் போகும், இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி அந்த டிஸ்ட்ராக்ட் பண்றது எது எது நமக்கு தேவை அப்படின்னு புறத்துல அவங்க படிக்கிறது அவங்க முன்னேறதுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஸ்கூல்லயே பாட புத்தகமா வர வேண்டிய நூல் தான் அது. இல்ல இல்ல விரைவில் வரும், இது நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு. ஓகே நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. மதவன் உங்களை மியூட் பண்றேன். பிரேம்குமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ வணக்கம். குட் ஈவினிங் மேம். வணக்கம் பிரேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எஸ் சார். இப்போ என்னன்னா சார், இன்னைக்கு நாங்க ஃபேமிலியில பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்க சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப இவன் என்னப்பா படிச்சுட்டே இருக்கான்ப்பா என்னப்பா அப்படின் மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஆப்டர்நூன் நடந்தது, இன்னமுமே அது உள்ள லைட்டாவே அப்படியே அந்த வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சொல்ல நம்ம அப்ப சிரிச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிதான் இருக்கு வாழ்க்கை அப்படிதான் போய் ஆகணும் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனா அந்த உள்ளார வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு இன்னமும்.
சரி நம்ம தாட்ஸ் நினைச்சு விட்டுடலாம்னு பார்த்தா கூட அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல கோமா மாறுற மாதிரி இருக்கு, அதை என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய தடை கற்களையே படிக்கற்களா மாத்துறது இதுதான். இந்த அவமானம்லாம் பட்டிருக்கிறோம், அதை நீங்க தாட்டா எடுத்துக்கங்க, நமக்கு வந்து அது பாதிப்பு இருக்கதான் செய்யும். நம்மோட நம்ம என்னென்ன செயலுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, நாம படிச்சு நாம் நிரூபிச்சு காட்டணும். அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கறத ஒரு குறிக்கோளா எடுத்து, இதெல்லாம் இந்த பாதிப்பு எல்லாம் பிளஸா மாத்திக்க, ஒரு உந்து சக்தியா மாத்துங்க. நமக்கு நம்ம எப்படி படிக்கணும், எப்படி நம்ம வந்து படிச்சு முடிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியா வச்சுக்கங்க. மற்றபடி டிஸ்டர்ப் பண்ற லெவல் இருந்தா தாட்டா எடுத்துக்கங்க, தாட்டு தான் அது. ஏன்னா உங்க நிலைமையில யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த உணர்வு வரத்தான் செய்யும். நாம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து கிண்டல் பண்ணிட்டாங்களே, நம்மளை வந்து இப்படி வந்து ஒரு தரம் குறைவா நம்ம நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்ப ஒரு பாதிப்பு ஏற்படதான் செய்யும். அது நேச்சர்னு எடுத்துக்க, நேச்சர் நம்ம அது அப்படிதான் தோணுங்கிறத முடிவு பண்ணிட்டு நம்ம அடுத்த வரைக்கும் போயிடணும். இப்போ அவருக்கு சொல்லி உங்களுக்கு சிரிப்பு உங்களுக்கு வந்து பாதிப்பே ஏற்படலாம் தானே ஆச்சரியமா இருக்கணும். உயிரோட்டமா இருக்கிறவங்களுக்கு அது பாதிக்கத்தானே செய்யும். பெரிய நன்றி பிரேம். சதாஸ் சிவம் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். மாதவன் சொன்னார் அந்த அடிபோட்டி அண்டு ஐயாவின் கான்செப்டின் படி அகம் 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 அண்டு சொன்னாலே எல்லாம் சரியா நன்றி. மதன் மாணிக்கம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஹலோ சார், வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? மதன் பேசுறேன். நல்லா இருக்கேன் சார். உங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது சார். சரவணன் சார், ஹலோ சார். ஜீவமணி சார், ஜீவமணி சார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசினேன், அப்புறம் தான் உங்ககிட்ட பேசினேன். நீங்க தான் ஐயாவோட நம்பர்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்ட்டு போற அளவுக்கு ஒரு மெச்சூர்டு கிடைச்சிது. ரியல் மெச்சூர்னா அது இதுதான் அப்படின்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நினைச்சிட்டு இருந்தேன்னு வைங்களேன், இப்ப ஏதாவது நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், அதை வந்து நம்ம தைரியமா மனசை டிசைன் பண்ணி தைரியமா வச்சுக்கிறது தான் மெச்சூரிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது மெச்சூரிட்டி கிடையாது, அது அப்படிதான் இருக்கும். அதை கண்டுக்காம ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்றதுதான் மெச்சூரிட்டி அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அது ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன க்வெஸ்சன் சார், இவங்க நம்ம பகவதையா வந்து இந்த ஏற்காடு முகாம் நினைக்கிறேன், அதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி, ஐ மீன் ஞானம் பத்தி பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா தீரநிலைன்னு ஒன்னு வந்து சொல்றாங்க. ஸோ தீரம் வந்து வீரத்தோட டிஃபரான ஒன்று, வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ வீரம்னா நம்ம எதிர்த்து போராடி ஜெயிக்கிற ஒரு விஷயம். தீரம் அப்படின்னா எது நடந்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு. கரெக்டுங்களா? அகம் புறம் ரெண்டுத்துக்கும் முரண்பட்ட விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
புறத்துல வந்து முயற்சி கண்டிப்பா தேவை, பட் அகத்துல முயற்சி பண்ணா அதான் பிரச்சனையே. அதே மாதிரி வீரம்னா எதிர்த்து போராடுறது, அது வந்து புறத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எதிர்த்து நம்ம என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். பட் அகத்துல போயிட்டு இது இப்படி வரக்கூடாது நான் எதிர்த்து அதை போராடினா அது எண்ட்லெஸ் கேமா முடிவில்லாம போயிட்டே இருக்கும். பட் இந்த தீரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அகம்புறம் ரெண்டுத்துலயும் ஒரு காமன் அஸ்பெக்ட் மாதிரி தெரியுது. அது அப்படிதானா? ஃபார் எக்ஸாம்பிள் தீரம்ங்கிறது அகத்துக்கு தான், தீரத்துக்கு தீரம்னா சமமா பாக்குறது, சமமா பாவி, அது இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை இது எல்லாத்தையுமே வந்து சமமா எல்லா உணர்வும் சமமா பாக்குறது தீரம்னா. பட் அது அகத் அது வந்து புறத்துக்கு அப்ளை ஆகாது, அது ஜஸ்ட் ஒரு அகத்து. புறத்துல நம்ம எல்லா பாகுபாடும் தெரியணும்ல, அப்பதான் செயல்பட முடியும் நம்மால. நல்லது கெட்டது எல்லாமே புறத்துக்கு உண்டு. சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார், ஃபைன் ஃபைன், புரியுது சார். தேங்க் யூ சார், ரொம்ப தேங்க்ஸ், குட் நைட். நன்றி மதன். சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, தேங்க்ஸ், தேங்க்ஸ் மேடம். வணக்கம், தேங்க்ஸ் மேடம். இந்த இவரு பிரேம் ஒரு கேள்வி கேட்டாரு, இது மாதிரி யாரோ வந்தாங்க அப்படி வச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிச்சது கிடைச்சதுன்னா சந்தோஷம், பிடிச்சது கிடைக்கலனாக்கா துக்கம். இது ரெண்டுத்தையும் மனசு சொல்லிச்சுன்னா அப்பதான் மனசு வந்து முழுசா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ இல்லைனாக்கா மனசு வேலை செய்யலன்னு அர்த்தம். பட் ஆனா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓகே மனசு வந்து நம்ம விரும்பினது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுது, நம்ம விரும்பினது கிடைக்கலனாக்க சந்தோஷப்பட மாட்டேன் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கிட்ட நம்ம நீங்க சொன்ன மாதிரி டிஎம்மணி சார் சொன்ன மாதிரி டார்கெட் செட் பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா போயிட்டு. அடுத்தது வந்து நம்ம இது இவர் சொன்ன ஸ்பேஸ் அண்ட் டைம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலா வந்து அது அத்வைத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது எல்லாம் ஒண்ணுதான், அது தேர் இஸ் நோ டூன்ற மாதிரி. அது இது ஆக்சுவலா இந்த ரெண்டாவதுன்னு காமிக்கிறது வந்து இது ஷேப் சொல்லுவாங்க, ஷேப்ஸ் அதான் அந்த இதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ஷேப் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நாமரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அதனால தான் இப்போ ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் வித்தியாசமாக தெரியுதே எல்லாமே அதுதான். ஆக்சுவலாக அந்த எல்லாமே அந்த சார் சொன்ன மாதிரி, அது அது சதாசிவம் சார் சொன்ன மாதிரி கான்சியஸ் தான் பேஸாக சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பிரபஞ்சமே வந்து மொத்தமே வந்து கான்சியஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த அடிப்படையில் தான் உருவானது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தாக்கா ஆக்சுவலாக ஒரு 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 வளையல் இல்லை கம்மல் இல்லை ஒரு இது செயின் அது மாதிரி எடுத்துக்கிட்டா அடிப்படையான பொருள் வந்து தங்கம் தான். ஸோ ஆக்சுவலாக அது தங்கம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கு. ஸோ அதை ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறாங்க, அந்த அத்வைதா இது அத்வைதா வேதாந்தத்தில் அதுதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே அடிப்படை தான், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கி இருக்குது அப்படின்றது. அதுதான் அதுதான் அந்த இதில் வந்து மேஜராக டிஃப்ரெண்ட் இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக பிரிக்கிறது ஸ்பேஸ் அண்டு டைம்னு சொல்கிறாங்க. அது இதுதான் ரொம்ப அடிப்படை. இந்த உலகமே உருவானதே வந்து அவங்க அத்வைதா வேதாந்த பிரகாரம் வந்து அந்த கான்சியஸ்னஸில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த அத்வைதா வேதாந்தம் அவங்க சார் சொன்னது. ஆக்சுவலாக இது ஒரு அந்த ஆன்மீகத்துலேயும் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க, சயின்ஸ்லேயும் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறது வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ். இது அடிப்படையாக இவங்களும் வந்து அது வந்து ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாங்க, அவங்களும் வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் சொல்யூஷனாக சொல்கிறாங்க. இதில் வந்து அத்வைதா வேதாந்தம் சொல்லிட்டு அதில் வந்து இது அடிப்படையாக தான் உலகமே உருவாச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா செயின் நல்ல பெஸ்ட்டா இல்லை கம்மல் நல்ல பெஸ்ட்டா அப்படின்றது மனசை வந்து பாகுபாடு பண்ணும், அந்த இடம் தான் பிரச்சனையும் வருது. ஆனால் அடிப்படையாக ரெண்டுமே வந்து தங்கந்தான்னு சொல்லிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து அந்த பாகுபாடு இல்லாமல் போயிடுது, அந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்ன்ற கொஸ்டினே அரைஸ் ஆகாமல் போயிடுது. அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பரந்த மனசு கிடைக்குது. அப்போ வந்து நம்ம வந்து பிரச்சனைகள்லேருந்து டக்குன்னு வெளியே வர முடியும். ஒன்ஸ் நம்ம பிரச்சனைலேருந்து வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் ஜீவன் மீன் சார் சொன்ன மாதிரி டார்கெட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிளான் பண்ணிட்டு அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நம்ம எண்ணியதை வந்து அடையிறது முடியுது. இது இதுதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சார். உங்களை மியூட் பண்ணியிருக்கேன். பத்மநாபன் ஃப்ரம் சென்னை உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுடைய மகள் வந்து ஒரு 20 வயசு இருக்கும், அவங்க வந்து லவ்
ஏற்பட்டுருச்சு, காதல்ல மாட்டிக்கிட்டாங்க, பையன் சரியில்லை. பட் நல்லது கிட்ட நம்ம நிறைய எடுத்து சொல்றோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திருப்ப திருப்பவுமே அவங்க மரணத்தை கூட சந்திக்க ரெடியா இருக்கிறாங்களே தவிர, நம்ம சொன்ன விஷயம் சரின்னு தெரிஞ்சா கூட அவங்க ஏத்துக்க முடியல. இப்போ அவங்க தெளிவாகிறதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் வேணும் ஐயா. ஆதாரபூர்வமாவே வந்து சொல்லிட்டோம், மனசுல கேட்க மாட்டேங்குது. நானும் வந்து நம்ம புரிதல வச்சு கொஞ்சம் சொன்னேன், இது வந்து திங்கிங்மா உனக்கு திருப்பி திருப்பி வரும், அது எல்லாத்தையும் விட்டுடு, அடுத்து வர போறத மட்டும் நீ பாரு, அப்பா என்ன சொல்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க அதுல கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்றேன். என்கிட்ட சரி சரின்றாங்க, இருந்தாலும் அவங்க மனசு என்ன, அவங்க அப்பா சொல்றாங்க அவங்க மரணத்தை கூட சந்திச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தேவையில்லப்பா இந்த வாழ்க்கை நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படி சொல்றாங்க. ஆனா அதனால அவங்களுக்கு வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அவங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க, அந்த நினைவுல இருந்து வெளியே வர முடியாம இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல வந்து அது அப்படிதான் இருக்கும், ஏன்னா வந்து இவ்வளவு நாள் நீங்க பழகி இருக்கீங்க, உங்க அப்படிதான் இருக்கும், இது நேச்சர் தான். அது வந்து தாட்டு, தாட்டு வந்து அது வந்து நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேணாம், இருந்தா எடுத்துட்டு போட்டோம், நீங்களா வில்ஃபுல்லா அதை பத்தி யோசிக்காதீங்க, அது வரத வந்துட்டு போட்டு அது வந்த வரது எல்லாமே தாட்டுன்னு முடிவு பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பத்தி திங்க் பண்ணாம, தாட்டு எவ்வளவு நேரம் வரட்டும் எப்படி எல்லாம் வரட்டும், இவங்க அதை வில்ஃபுல்லா திங்க் பண்ண வேணாம் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த தாட் அண்ட் திங்கிங் கூட அந்த புக்கை படிக்க சொல்லுங்க, சிந்தனையும் சிந்திப்பும் புக்கை படிக்க சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பத்துல படிக்கும் போது அவங்க வெளியே வரும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம், இது ஒரு மேட்டரே இல்ல. சரிங்க, நான் இந்த புக்கை கொடுத்தது இல்ல, எனக்கு உங்க மூலமா கிடைச்ச புரிதல வந்து எனக்கு தெரிஞ்ச வழியில நம்ம சொன்னோம். ஆனா அவங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு பேசும்போது, நேரம் பேசும்போது என்னன்னா, ஆமா அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்படியே எல்லாமே புரியுது, மனசுல வந்து இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திரும்பவுமே அதே விஷயத்துல போய் கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்க மாதிரி அவங்க அப்பா சொன்னாங்க. திருப்பி அதான் திருப்பி நான் ஏதாச்சும் டிப்ஸ் வாங்கி கொடுக்கலாம்டா. அவங்க இப்படி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கிறதுக்கு அவங்க அவங்கள கொஞ்சம் பேச சொல்லி அவங்க பேசின ஒட்டி அவங்களுக்கு இது வந்து நேச்சர் தான், எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும், பட் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம லைஃப்ல வந்து மாட்டிக்குவோம், தாட்னா அப்படிதான் வரும், வந்தா வந்துட்டு போட்டோம், வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, நீங்க வில்ஃபுல்லா அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க ஐயா, நான் அந்த புக்கையும் கொடுக்குறேன் யூடியூப் வழியா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பாக்குறேன், அப்படி இல்லைன்னா இந்த நம்ம சத்சங்கத்துல வந்து கூட கலந்துக்கிற மாதிரி கூட. மாதவன் சார் அந்த பத்தி சொல்லிருந்தாங்க, அந்த தாட் அண்ட் திங்க் புக்க பத்தி, அது ஐயா சொன்னதை நான் இப்ப ஞாபகம் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். அந்த பகவத் பாதை புக்ல ஃபர்ஸ்ட் எடிஷனே வந்து தாட் அண்ட் திங்கிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ஐயா சொன்னாங்க. அது போட்ட பிறகு நெக்ஸ்ட் மந்த் நீங்க என்ன போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் கேட்டாருங்களாம், இதுலயே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டீங்களே, இது மாதிரி எப்படி நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப அருமையான கான்செப்ட் அது, அதுக்கு அதாவது சொல்றது கண்டிப்பா. அந்த புக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேகசின் ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்சப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஐயா வந்து நினைவும் சிந்தனையும் சொல்லிட்டு இந்த தாட் அண்ட் திங்கிங் மேட்டர் தான் கொடுத்தாங்க. அது பிரிண்ட் பண்ணிட்டோம், எனக்கு யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல, மேகசின் அடிச்சாச்சு பட் யாருக்கு அனுப்புறது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதாத்ரி மகரிஷி குரூப் இருக்கக்கூடிய பேராசிரியர் துணை பேராசிரியர் பொறுப்பாசிரியர் இவங்க அட்ரஸ் எல்லாம் என் இருக்கு, நாங்க அந்த வழியில வந்தவங்க அப்படிங்கறதுனால அவங்க எல்லா அட்ரஸும் கூட அனுப்பிச்சோம். சிதம்பரத்துல இருந்து ஒரு பேராசிரியர் எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு, மேகசின் புதுசா வந்திருக்கு ஏதோ அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னாரு, நீ யாருன்னு அது கேட்கலாரு, இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் நீங்க படிச்சு பாருங்கன்னு.
அவர் படிச்சுட்டு நல்லா வச்சு கூப்பிட்டாரு, அவர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுல படிச்சோன்னா என்ன சொன்னாருன்னா, நீ உங்களுடைய கான்செப்ட் ஒட்டு மொத்தமா இந்த ஒரு ஆர்டிக்கல்லயே முடிஞ்சு போச்சு, அடுத்த மாசத்துல ஆர்டிக்கல் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்டோம், எனக்கும் அடடா நம்மள வேற ஆசிரியர் போட்டாங்க, நம்ம அடுத்த ஆர்டிக்கல் என்ன பண்ணும் தெரியலட்டு ஐயா இப்ப ஒரு கேள்வி கேக்குறாங்க, எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க, அடுத்து எப்படி ஆர்டிக்கல் எல்லாம் போறதுன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட ஐயா சொன்னாரு. ஐயா அப்பதான் சொல்றோம், அதாவது நம்ம உண்மை ஒண்ணுதான், அது வெவ்வேறு கோணங்கள்ல கொடுக்கும் போது பலருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும், ஒரே கோணம் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது, வேற கோணத்துல சொல்லும் போது அவங்களுக்கு டக்குன்னு புரியும், அதனால வெவ்வேறு கோணங்கள் இருக்கு, நம்ம அந்த கோணங்கள்ல நம்ம இந்த உண்மையை அதே உண்மையை நம்ம சொல்லுவோம் அப்படின்னாங்க ஐயா. அப்புறம்தான் சரி ஓகே இது கண்டினியூ பண்ணலாமட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளை கடந்து அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இல்ல இந்த இதுல அந்த இது மாதவன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லீங்களா பேசினேன், அதுக்காக ஞாபகம் வந்து அதனால நினைவுபடுத்த விரும்பினேன். ஓகே நன்றி நன்றிங்க நன்றி. தேங்க் யூ சார், உங்களை மியூட் பண்ணிருக்கேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. யூகேல இருந்து ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஐயா கிட்ட கேட்கணும்னு நினைச்சோம் மறந்துட்டோம். அது அந்த கேள்வி என்னன்னா, அன்றாடம் நான் நினைப்பது ஒன்று செய்வது வேறு வேறு ஒன்றாக இருக்கிறது, செய்ய நினைப்பதை செய்யாமல் வேறு ஒன்றை செய்து விடுகிறேன். உதாரணமாக இன்று ஸ்வீட் சாப்பிடவே கூடாது என்று நினைப்பேன், பின்பு அதையே சாப்பிட்டு விடுவேன். ஒர்க்கிங் போக நினைப்பேன், பின் உட்கார்ந்து டிவி பார்த்து விடுவேன். இப்படி பல விஷயங்களில் சபதம் எடுப்பதும் விடுப்பதுமாக என்னை நானே ஏமாற்றுகிறேன். இப்படிப்பட்ட மனதின் தந்திரத்திற்கு ஒரு விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்மளை அறியாம செய்யறது எதுக்குமே நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம வந்து ஒரு எடுக்கிறோம் முடிவு எடுக்கிறோம், ஸ்வீட் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நம்மளை அறியாம சாப்பிட்டோன்னா கூட அதை வந்து அதுவும் ஓகேன்னு எடுத்துக்க வேண்டியதுதான், அதுக்காக கில்ட் ஆகிறதால அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டியதுதான், அடுத்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் இதுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறோம், ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, இதை தீய பழக்கத்தின் வகையில் கொண்டு வந்தோம்னா இதையும் டோட்டலாக அகமாக எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே அது வந்து அப்படி ஒன்று எடுக்க தேவையில்லை. நம்ம வந்து என்னென்னா, இது வந்து இதையும் தாட்டோடனா வச்சுட்டோம்னா அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அப்புறம் தான் நம்ம விட்டு நம்ம அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் நாளானிக்கு மறுபடியும் அவங்க ஐயாட்ட கேட்டு சொல்லுன்ட்டுருக்காங்க, நாம தான் பதில் கொடுத்துருக்கோம். நாளானிக்கு திரும்ப அந்த கேள்வி, நாளானிக்கு இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டு பதிலையும் நம்ம பதிவு செய்யறோம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஆன்சரைஸ் பண்ணுங்க. இன்னொரு கேள்வி ஒன்று வந்திருக்கு, இல்லை வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம், அந்த கேள்வியை படிக்கலாம். ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அது இந்த புரிதலுக்கு பிறகு, புரிதலுக்கு பிறகும் மனதில் வந்து உங்களுக்கு எல்லா டென்ஷன் எல்லா கோபமும் வருதுன்னு இருக்கீங்க, புரிதலுக்கு முன்னாடியும் வந்துச்சுன்னு சொல்றீங்க, புரிதலுக்கு அப்புறமும் வந்துச்சுன்னு சொல்றீங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. புரிதலுக்கு முன்பும் உங்களுக்கு மனசுல வந்து டென்ஷன் பதட்டம்லாம் இருந்திருக்கு, புரிதலுக்கு அப்புறமும் வருதுங்கிறீங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லனா, ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலாம், ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லலாம். இப்போ நான் ஒரு வெளியூருக்கு போகணும், பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன், பஸ்ஸு வந்து 9:00 வீட்டில் வந்து, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், 8:20 கிளம்புறேன், எச்சரிக்கை 40 நிமிஷமே வச்சுக்கலான்ட்டு கிளம்புறேன், பஸ்ஸை பிடிச்சிடணும்னு எச்சரிக்கையாக தான் போகிறேன். போகிற வழியில் பயங்கரமான டிராஃபிக், மனசில் டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, ஏதாவது இவ்வளோ டிராஃபிக் ஆகுது எப்படி போய் சேர்றதுன்ட்டு. டிராஃபிக் முடிஞ்சு போனால் அடுத்து ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு பஸ்ஸை பிடிப்போமா மாட்டோமான ஒரு பயம், எப்படி அடைய எப்படி பஸ்ஸை பிடிக்கிறதுன்னு ஒரு பதட்டம் எல்லாமே இருக்குது. அடித்து பிடிச்சி இந்த ஊர்வலத்தையும் தாண்டி போய் பஸ்ஸு கிளம்புது, ஏறியாச்சு, அப்பாடம் உட்காந்தாச்சு. இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு, பஸ்ஸு போகிற வழியிலையும் டிராஃபிக்கு, அதே ஊர்வலம், அதே ஊர்வலமும் இருக்குது. முத பார்த்தப்ப இருந்த பதட்டமும் அதை வந்து அது மீண்டும் அதுக்கும் இப்போ இருக்கிற அது பதட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் தான் ரெண்டுக்குமே. பஸ்ஸில் உட்காந்துருக்கு, இப்பவும் அதே டிராஃபிக்,
அதே ஊர்வலம் இருந்துட்டு இருக்கு. பட் அதனால பாதிப்படையாம போராடிட்டு இருந்தோம் இப்ப அங்க சரி பண்ண தேவையில்லை அப்படி அது ஒரு ஒரு நிழல் மாதிரி அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னா அது நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்படிதான் அப்பயும் வருது இப்பயும் வருது. இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய டென்ஷனையோ கோபமோ புற தேவைக்கு புற செயலுக்கு வேணும்னா பயன்படுத்துறோம், இல்லைன்னா அதையும் நம்ம கண்டுக்கிறது இல்லை, அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து அந்த புரிதலுக்கு முன்பும் புரிதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்குது. மோகன் உங்களை அன்மியூட் பண்றான். மோகன் சார், மோகன் அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் கேள்வி கேட்கும்போது கரெக்டா சார் வந்துடுறாரு. செஞ்சிடறோம். விட்டு போனதா நீங்க ஒரே ஒரு சின்ன விளக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து ஒர்க் பண்றேன்னு சொன்னது வந்து வேலை கிடையாது, எக்ஸசைஸ். அத செய்யாம டிவி பாக்குறாங்க அப்படிதான் அர்த்தம். எங்க வீட்டுல பொண்ணுங்க சொல்லுவாங்க, ஒர்க் பண்ண போறேன் அந்த ஜிம்முக்கெல்லாம் போறாங்கல்ல, அத கூட ஒர்க்ன்ற சொல்லால சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் அததான் வந்து அவங்க சொல்றாங்கன்னு ஒரு யூகம்தான். வேலை கிடையாது, வேலைய வந்து விட்டுட்டு டிவி பாப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. மனதின் தந்திரம் அவங்களே வர்ணிக்கிறாங்க. ஆமா ஆமா. ஒர்க்கிங் போக நினைப்பேன், பின்பு உட்கார்ந்து டிவி பார்த்து விடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் மறந்துடுறாங்க. சரி, நமக்கு எப்போ தெரியுதோ அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்ய வேண்டியதுதான். அதுதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்த தடவை முக்கியத்துவம் நம்ம முக்கிய கொடுத்துட்டோம்னா இப்போ இம்பார்ட்டன்ட் எது கொடுக்குறோமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ சார், அவ்வளோதான்.
மோகன் நீங்க வந்து அந்த ஒரு திருவள்ளூருடைய பாலு வந்திருக்காங்க அன்மியூட் பண்றான். எஸ் பாலு பேசுங்க. சார் அது அவங்க மேடம் சொன்னாங்க மனதின் தந்திரம் சொல்லி சொன்னாங்க. அது ஆக்சுவலா அது தந்திரம்னுக்கா அது நம்ம நம்ம கண்ட்ரோல் விட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலா வந்து மந்திரம் அது தந்திரம்னா ஆக்சுவலா நம்ம உருவாக்கி வச்சிருக்க மனசு தான் நம்மள வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்லுது. ஆக்சுவலா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு வேற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்ம தேவைன்றது வேற ஒன்று இருக்கு. மனசு வந்து ஆக்சுவலா இது முக்கியத்துவம் கூட இது இன்ட்ரெஸ்டட் அது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது நம்மள பண்ணி விடுது. அதாவது தந்திரமா இல்ல அக்கா நமக்கு மனதின் மாயை எடுத்துங்க. எப்படி வரீங்க சார் மனதின் மாயை ஒவ்வொருத்தருக்கும் உருவாக்கி வச்சிருக்க மனசு அவங்கவுங்கள வந்து வழி நடத்துது அது மாயை காமிக்குது இல்லீங்களா. நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கண்டிப்பா அது வேலையை செஞ்சிருவோம் அது ஒண்ணு. சரி எப்ப நமக்கு ஞாபகம் வருது அப்ப எப்ப நமக்கு கான்சியஸ் வருது அப்பதான் செய்ய முடியும் அது மாதிரி நம்ம பொறுப்பெடுக்க முடியாதே. இல்ல எதுக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னாக்கா மந்த தந்திரம் சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. சோ அப்ப என்ன எடுத்துனாக்கா தந்திரம்னாக்கா அதுல இருந்து நம்ம மீள முடியாது அதுலயே மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வந்துட கூடாது. எப்படி எப்படி சார் தந்திரத்தை தந்திரம் எடுத்துங்க. இல்ல அது மனசின் தந்திரத்துல இருந்து நம்ம மீள்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்களே. நம்ம பிறந்ததுல இருந்து உருவாக்கி வச்சிருக்க மனசுதான் நம்மள வழி நடத்துது அதான பெரிய பிரச்சனையே. அதுல இருந்து தாண்டி வரதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கே வருது. அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டு அந்த மனசை பயன்படுத்தணும். மனசு பிரகாரம் நடக்கூடாது மனசை பயன்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துக்குன்னு வரதே அதுதான் இல்லைங்களா. ஓகே நன்றிங்க. வேற யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல சரின்னு தான் உள்ள வந்தேன். ஓகே தேங்க்யூ. ஆதர் இப்ராஹிம் அன்மியூட். இப்ராஹிம் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க சார்? வணக்கம் 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 ஐயா. நல்லா இருக்கீங்களா? சார் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சாட் பண்ண நீங்க அந்த மாயை சொன்னது வந்து நான் எழுதுனேன் கரெக்ட் அது மாயை தான் அதுன்னு. ஆனா வந்து ஸ்பெல்லிங்ல வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அந்த அந்த சாட்டை அழிக்க முடியாதோ? தேவல விடுங்க தேவல விடுங்க முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுதான் சாட்டை விட்டுருங்க. அப்ப மனசுல முடிஞ்சது முடிஞ்சது அங்க போன்ல நம்ம இதுல மொபைல்ல முடிஞ்சது முடிஞ்சது சாட்டிங்ல ஏ எது முடிஞ்சாலுமே முடிஞ்சது முடிஞ்சது தான் ஐயா. எல்லாத்துக்குமே ஒரே இத வச்சுட்டு முடிஞ்சது மாத்த முடியாது இல்ல முடிஞ்சா முடிஞ்சது அவ்வளவுதான் முடிஞ்சது கரெக்ட். அத நம்ம எடுத்து பிரச்சனை கையில எடுத்தா தான பிரச்சனை வர போகுது. முடிஞ்சது மனதோட தந்திரம் வந்து அது வந்து தந்திரம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில பேசிருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் அவ்வளவுதான். சரிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அதுக்கு நான் சின்னதா ஒரு டீடைல் ப்ரொஜெக்ட் பண்றேன் எப்படி புரியுதுன்னு பாருங்க. இது நம்ம யூடியூப்ல பகவத் பாதை குரூப் வந்து வியூ பண்ற டீடைல்ஸ் நிறைய நிறைய லேண்ட் இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து மார்ச் 1st தேதி லெப்ட்ல இது. இது வந்து ஜூலை 22. இது பாக்குறது வந்து அப்படியே ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இது சத்சங்கோட எஃபெக்ட். சரி இதுல என்ன மாற்றம் பெருசா வித்தியாசம் வருதுன்னா நமக்கு வேண்டியது இது சஜஸ்டட் வீடியோஸ்.
அதாவது யாரா ஒருத்தர் வந்து கில்ட்னு போடுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுல கில்ட் என்னது என்னமெல்லாம் சஜஸ்ட் பண்ணும் அம்மதும் சஜஸ்ட் பண்ணும். அது வந்து நம்ம பார்த்த வீடியோஸ்ல சஜஸ்டட் வீடியோஸ் வந்து இவ்வளவு நம்பர்ல அது ஒரு யூனிட் குவாண்டிட்டி டைம் வச்சுக்கீங்களேன் வச்சுங்களா, அது ஒரு 4600 யூனிட் எப்போ பிகினிங்ல. ஓகே ஓகே. இப்போ 11000 சே ஏறத்தாழ 12000 க்கு ஆயிருக்கு. ஓ ஓ. இந்த சுருக்கமா சொன்னோம்னா நம்ம சத்சங்க ஆரம்பிச்ச பீரியட் ஓடுற பீரியட்ல நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து 3 டைம்ஸ் போயிருக்கு பாருங்க. ப்ரௌஸ் 5000 ல இருந்து 15000 மேல இருக்குது. ஆமா. சோ எல்லாம் 3 டைம்ஸ் குறையாம சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா முன்னாடி சஜஸ்ட் பண்றதை கூட இப்போ சஜஸ்ட் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இதான் ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றம் தான் சார், மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது வந்து நீங்க இந்த இதுல தான் பாக்குறீங்களா? ஆ அதேதான் அதேதான். யூடியூப்ல தான் இருக்கு இதெல்லாம், யூடியூப்லயே எடுக்கலாம். ஓஹோ. சரி சார், 9 ஆயிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஆ க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது சாட்ல ஒரு இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்னன்னு பாத்துறோம். ஓகே ஓகே. குட் ப்ராக்ரஸ் இருக்காங்க. சோ அனைவரின் சார்பாக ஜீவனி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.